அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் என்ன நடக்குது கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா போய் செய்தி சேகரித்தோம் அங்கே என்ன நடக்குது இந்த கள்ளச்சாராயம் கள்ளத்தனமாக விற்கப்பட்டதா இல்லை பொதுமக்கள் தாண்டி அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரிந்து தான் இது விற்கப்படுகிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு பக்கமாக இருந்து ஆய்வு பண்ணணும் அதில் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வளாகத்துக்கு பக்கத்துலேயே நிறைய சாராய பாக்கெட்டுகளை எடுக்க முடிஞ்சது எல்லாம் குடிச்சிட்டு போட்டிருந்தாங்க அதே மாதிரி பக்கத்துலேயே காவல் நிலையம் இருக்குது அந்த கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துக்கு எதிர்த்த மாதிரியே ஒரு தண்ணி டேங்க்கு அந்த டேங்க் அடியில் நிறைய சாராய பொட்டலங்களை நாங்கள் பார்த்தோம் அதை தாண்டி இன்னும் பொது எல்லாம் வந்து நம்ம கேட்கும்போது சின்ன சின்ன பசங்க கூட அஞ்சு வயசு ஆறு வயசு பசங்க கூட தெளிவாக சொல்கிறாங்க இந்த வீட்டில் தான் சாராயம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க நைட்டானதும் ஆட்டோவில் நிறைய கொண்டு கொண்டு வைப்பாங்க நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம் வரிசையாக வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க எங்களுக்கும் இடைஞ்சலாக இருந்துச்சு இருந்தாலும் அதை என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் சொல்கிறாங்க ஒரு காவல் நிலையம் இருக்குது பக்கத்துலேயே நீதிமன்றமும் இருக்குது ஒரு மாவட்ட நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு அடுத்த வீதியில் தான் சாரைய கடையே இருக்குது இப்போது இங்கே யாரை குறை சொல்கிறது ஆளும் அரசான திமுக இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கண்டிப்பாக ஆளும் அரசு இதை பொறுப்பேற்று தான் ஆகணும் ஏன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது இந்த ஆட்சியில் அப்படிங்கும்போது அந்த ஆட்சி பதில் சொல்லித்தான் ஆகணும் அதே மாதிரி இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி பத்து வருஷம் அதிமுக இருந்துச்சு அந்த பத்து வருஷ ஆட்சியிலையும் அந்த சாராய வியாபாரங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு இன்னொன்று திமுக எம்எல்ஏவுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காற்றிற இடம் வந்து திமுக எம்எல்ஏவுக்கு உட்பட்டது இங்கே விற்பனை செய்யப்படுற இடம் அதாவது அந்த சாராயக்கடை இருக்கிற இடம் விற்கிற இடம் அந்த டவுன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏவுக்கு உட்பட்டது இப்போ யாரை குறை சொல்கிறது யாருக்கும் தெரியாமல் நடக்கல பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அனைத்து கட்சிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு நீதிமன்றம் இந்த பக்கம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனு பக்கத்தில் ஒரு சாராயக்கடை இப்போது திமுகவுக்கு தெரிஞ்சு இது நடக்குதுன்னே வச்சுக்குவோம் திமுக மேலே தப்பு தான் அதே மாதிரி திமுக செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி இங்கே சாராய கடை இருக்குது இங்கே சாராய வியாபாரம் நடக்குது அப்படிங்கிறத ஏன் எந்த கட்சிகளும் காட்டி கொடுக்கல ஏன் அவங்க அதன் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்போது எல்லாரும் கூட்டு சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க இதில் இந்த கட்சி நல்ல கட்சி அந்த கட்சி நல்ல கட்சின்லாம் நம்ம சொல்ல முடியாது இந்த கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி நாடு மாதிரி தாங்க செயல்பட்டுருக்கு ஸ்ரீமதி வழக்கில் நம்ம அடிக்கடி பேசுவோம் கள்ளக்குறிச்சி வந்து ஒரு தனி நாடு மாதிரி அது ஒரு தனி நாடு அதுக்குன்னு தனி சட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு வேடிக்கையாக பேசுவோம் இப்போது இந்த வழக்கில் கூட இந்த கள்ளச்சாராய வழக்கில் கூட அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி வெளிவந்திருக்கு எந்த ஒரு போலீஸுமே அதை அடக்க முடியல எந்த ஒரு அரசியல்வாதியாலையும் அதை தடுத்து நிறுத்தவோ அதை பற்றின தகவலை வெளியில் சொல்லவோ முடியாமல் அந்த அளவுக்கு ரொம்ப ஒற்றுமையாக இந்த வியாபாரத்தை நடத்தியிருக்காங்க இன்னொன்று இப்போது இந்த வியாபாரம் அரசுக்கு உதவியாக இருக்குமா இப்போ ஒரு அரசு இதை தெரிஞ்சு அனுமதிச்சிருக்கு அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி திமுக அரசாக இருந்தாலும் சரி இப்போது அதிமுக அரசு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த அரசு இந்த சாராயக்கடையை அனுமதிக்குமா அதை செய்யுங்க அப்படின்னு தலைமை அதை ஏற்றுக்குமா இல்லை திமுகவோட தலைமை தான் அதை ஏற்றுக்குமா ஏன்னா இங்கே டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு கடை இருக்குது அந்த கடையில் நிறைய சரக்கு இருக்குது அதெல்லாம் விற்றாதான் கவர்மெண்ட்டுக்கு பணம் போய் சேரும் ஆனால் டாஸ்மாகில் இருக்கிற மதுபானங்களை விற்காம இங்கே லோக்கலில் சாராயத்தை காய்ச்சி விற்றா அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் காவலர்களும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் தான் பணம் சம்பாதிக்க முடியும் இது நேரடியாக அரசுக்கு போய் சேராது அரசுக்கு போய் சேர்ந்தால் அரசு அதை வச்சு என்னென்ன திட்டங்களை வகுக்கணுமோ என்னென்ன செலவு பண்ணுமோ அதுக்கு அதை பயன்படுத்திக்கும் இது நேரடியாக அரசுக்கு போய் சேரும் டாஸ்மாகில் விற்கிறது இந்த கள்ளச்சாராயம் அரசுக்கு போகாது அங்கே இருக்கிற ரவுடிகளுக்கும் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இந்த காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் இப்படி இவங்களுக்குள்ளேயே பங்கு போட்டுக்குவாங்க இது தலைமைக்கு போகாது அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி நேரடியாக அந்த கஜானாவுக்கு போகாது இடையில் இவங்களே சாப்பிட்டுக்குவாங்க அப்போது அந்த ஆட்சியிலையும் இதை விற்றுருக்காங்க நிறையா சம்பாதிச்சிருக்காங்க அதை இவங்களே பங்கு போட்டுக்கிறாங்க அந்த விஓவிலிருந்து தாசில்தார் வரைக்கும் எல்லா அதிகாரிகளும் இதெல்லாம் பங்கு போட்டுக்கிறாங்க அப்போது ஒரு அரசு தெரிஞ்சு இதை அனுமதிச்சுது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது அது எந்த அரசாக இருந்தாலும் சரி அதிமுக அரசுலேயும் விற்றுருக்குறாங்க ஆனால் அதனால் அதிமுக அரசுக்கு லாபம் இல்லை இப்போது திமுக அரசில் விற்றாங்க அப்படின்னா திமுகவுக்கும் லாபம் இல்லை இப்போ இறந்த இந்த ஐம்பத்தஞ்சு பேருக்கும் அரசு தானே பதில் சொல்லணும் அந்த முதலமைச்சர்கள் தானே பதில் சொல்லணும் அதனால் இது முதலமைச்சர்களுக்கு தெரிஞ்செல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் இதை கட்டுப்படுத்துகிறாங்க இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்த அந்த கண்ணுக்குட்டி வீட்டில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது அந்த ஸ்டிக்கர் எதுக்காக ஓட்டுனது போன எலெக்ஷனில் ஓட்டு கேட்குறதுக்காக போயிருக்காங்க போன இடத்துல அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் ஓட்டுவாங்க யாராவது ஒட்ட வேண்டான்னு தடுத்தா மட்டும் ஒட்ட மாட்டாங்க கையில் கொடுத்தா வேணுங்கிறவங்க அவங்களும் கொண்டு போய் வீட்டில் ஒட்டிக்குவாங்க ஓட்டுக்காக ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு அதனால் அவன் திமுகக்காரன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் ஏன்னா காய்ச்சற இடம் திமுக எம்எல்ஏவுக்கு உட்பட்டது விற்கிற இடம் அதிமுக எம்எல்ஏவோட பகுதி சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு வேறு கட்சிகளே அங்கே இல்லையா வேறு கட்சி நண்பர்கள் தோழர்கள் யாருமே அங்கே இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பொதுமக்கள் நிறைய பேர் வாக்குமூலம் கொடுக்குறாங்களே இந்த இடத்துல சாராயம் விற்கிறாங்க நீங்கள் போய் பாருங்கள் அதை தடுத்து நிறுத்துங்க எங்கள் வீட்டுக்காரர் தினமும் போய் குடிக்கிறாரு அப்படின்னு போய் புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் அப்படி புகார் கொடுத்தும் கூட காவல் நிலையம் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு ஏன்னா எனக்கும் மேலே ஒரு பவர் இருக்குதுமா எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த பவர் அப்படிங்கிறது தெரியல அது திரும்பவும் இந்த எம்பி எம்எல்ஏன்னு அரசியல்வாதிகளுக்குள்ளேயே வருமா இல்லை காவல்துறையிலேயே அதிகாரிகள் யாரேனும் அழுத்தம் கொடுத்தாங்களா இதை கண்டுக்க வேணாம் அவங்க விற்கிட்டோம் தினமும் மாமூலை மட்டும் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி அதுவும் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஏழாயிரம் ரூபாய் மாமூல் தரணும்னு சொல்கிறாங்க அவருடைய வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு கீத்து கொட்டாயது அதுக்குள்ளே உட்காந்து தான் இந்த வியாபாரத்தை பண்ணுறாரு அவருக்கு வேறு இடத்துல வீடு இருக்கலாம் இங்கே சம்பாதிச்சு போய் பெரிய வீடாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஏழாயிரம் ரூபா கமிஷன் தரணும் காவல் நிலையத்துக்கு அப்போ யோசிச்சு பாருங்க அங்கே என்ன வருமானம் வந்துடும் வர வருமானம் அத்தனையும் காவல் நிலையத்துக்கு தான் போயிருக்கு அப்போது இங்கே விற்றவர் வந்து முதலாளி கிடையாது முதலாளி யார் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த லாபத்தையும் மொத்தமாக அள்ளிட்டு போகிறாங்கள்ல அப்போது இங்கே எல்லா லாபமும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகுது அங்கேருந்து தான் மற்ற இடங்களுக்கு கை மாறுது முதல்ல வந்து வசூல் பண்ணுறதே காவல் நிலையத்திலிருந்து தான் காவல்நிலைய தான் அந்த கமிஷனை அள்ளிட்டு போகிறாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு ஏழாயிரரூபா பணம் கட்டணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த ஊருக்குள்ளே எத்தனை வீடு இருக்கும் அதில் எத்தனை ஆண்கள் இந்த கள்ளச்சாராயத்தை மட்டுமே வாங்கி குடிப்பாங்க நிறைய பேர் வந்து ஒயின்ஷாப்புக்கு போயிருவாங்க இங்கே வர வருமானம் இருக்கு இல்லையா அந்த வருமானத்தில் ஒரு நாளைக்கு ஏழாயிரரூபா அந்த காய்ச்சிர கூலி இதெல்லாம் போக ரூபா கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்த வருமானமும் அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கு அவங்க தான் மாதமான இவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்து இவங்க பணத்தை சப்ளை பண்ணியிருக்காங்க அப்போது இது வந்து ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை எல்லா கட்சி மேலேயும் தப்பு இருக்குது இருபது வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கிறான் எந்த கட்சிக்காரனும் ஏன் அதை பற்றி பேசலை அதை தடுக்கணும்னு முயற்சி பண்ணலை ஏன் வழக்கு தொடுக்கலை அப்போது இன்றைக்கி ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா இதை வச்சு நாம் அரசியல் பண்ணுவோம் நாங்கள்லாம் யோக்கியம் இந்த கட்சி தான் சரியில்லை அப்படின்னு இந்த கட்சியை குறை சொல்லணும் இதை குறை சொல்லிட்டா நம்ம கட்சி நல்ல கட்சின்னு நம்ம காட்டிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் வந்து அதில் அரசியல் பண்ணுறாங்க இதை எல்லாரும் தான் பொறுப்பேற்றுக்கணும் திமுக அரசு இதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தத்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கட்டாயம் செய்யணும் அந்த குழந்தைகளுக்கும் தேவையான பண உதவியை கொடுத்து அவங்களுக்கு தேவையான கல்வி வசதி இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது முழு பொறுப்பு முதல்ல ஏற்றுக்க வேண்டியது திமுக அரசு தான் திமுக அரசு இதை ஏற்றுக்கணும் ஏன்னா வந்து மூணு வருஷமாச்சு மூணு வருஷமாக யாருக்கும் தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு அப்படி தப்பிச்சு போகவும் முடியாது அந்த அரசு சரியில்லை அப்படின்னு தான் திமுக அரசை மக்களெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அதனால் திமுக அரசு இதை பொறுப்பேற்று தான் ஆகணும் இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் அதே சமயத்தில் திமுகவுக்கு முன்னாடி அதிமுக இருந்திருக்கு இல்லையா அதிமுக அரசில் காய்ச்சினாங்களா இல்லையா விற்றாங்களா இல்லையா விற்றுருக்காங்க காய்ச்சிருக்காங்க எல்லாமே நடந்துருக்கு இப்போவும் கூட இந்த சாவுக்கு அப்புறம்தான் எல்லோரும் குதிக்கிறாங்க சாவுக்கு முன்னாடி ஏன் யாருமே இது மேலே நடவடிக்கை எடுக்கலை அவங்களும் கமிஷன் வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க மற்ற கட்சிகளும் இந்த இடத்துல கமிஷன் வாங்கி தான் இந்த வியாபாரத்தை செஞ்சிட்டு இருந்துருக்கிறாங்க அப்போது இங்கே எல்லார் மேலேயும் குற்றம் இருக்குது அந்த மக்கள் வந்து கள்ளச்சாரயம் குடிக்கிறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் குடிச்சிருக்காங்க இப்போது குடித்தவங்களுக்கெல்லாம் பண உதவி பண்ணணும் சில பேர் அதை பண்ணக்கூடாது பண உதவியெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அவன் திமிர் எடுத்து போய் சாராயம் குடித்து சாப்பிட்றான் அவனுக்கு நம்ம பணம் கொடுக்குறதா அப்படின்னு சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போது செத்தவனுக்கு பணம் கொடுக்குறதில்ல அவன் செத்தான் கொண்டு போய் எரித்தாங்க சாம்பல் ஐட்டம் சாம்பலானவன் திரும்ப எந்திரிச்சு வந்து அந்த பணத்தை வாங்கி செலவழிக்க போகிறதில்ல அவங்க பெற்று விட்டுட்டு போன பிள்ளைகள் இருக்காங்கள்ல எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் அந்த குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சுது இந்த சமூகம் இப்படி சீரழிஞ்சு போனதுக்கு அந்த குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சது எல்லாமே சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு குடும்பத்தில் மூணு குழந்தைங்க அனாதையாக நிற்கிது மூணு குழந்தைங்க அந்த மூணு குழந்தைங்க என்ன பண்ணும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க ரெண்டு பையன் ஒரு பெண் குழந்தை அந்த மூணு பேரும் என்ன செய்வாங்க அந்த சாராயம் குடித்தவன் தப்பானவன் கெட்டவன் ஐயோக்கிய போயிட்டு போகிறான் அவங்க பெற்று விட்ட பிள்ளைகளை நாம் பாதுகாக்கணும் அதுக்கு நாம் அதுக்கு தேவையான பண உதவியை நம்ம கொடுத்துத்தான் ஆகணும் இது முக்கியமாக ஆளும் அரசு பொறுப்பேற்றுக்கணும் அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இதில் அரசியல் செய்யாமல் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ன செய்யலாம் ஏன்னா நீங்களும் யோக்கியம் இல்லை ரொம்ப நல்லவங்களும் இல்லை அப்படி இருந்திருந்தால் இந்த சாவுக்கு முன்னாடியே தடுத்துருக்கலாம் இத்தனை வருஷமாக விற்றுட்ருக்கிறவனை எப்படி நீங்களாம் கண்டுபிடிக்க மாட்டீங்க எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்சி கொண்டு வரீங்கள இப்படி ஒரு நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் நீதிமன்றத்துக்கு அடுத்த வீதி சாரையா கடை அப்படியே ஸ்டேஷனுக்கு பின்னாடி சாரையா கடை அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்கிறாங்க தினமும் வரிசையாக வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எந்த கட்சிக்காரனுக்கும் கண்ணு தெரியல ஏன் எவனும் காட்டி கொடுக்கல யாரும் அதை பற்றி பேசலை அதை தடுக்க முயற்சி பண்ணலை எத்தனையோ முறை டாஸ்மாகக்கை ஒழிங்க ஒழிங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்களே இப்போது இந்த டாஸ்மாகக்கை ஒழிச்சிட்டா கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிருமா கள்ளச்சாராயம் அதிகமாக காய்ச்சி விற்கிறதுக்கு தான் டாஸ்மாக ஒழின்னு சொல்கிறாங்க இப்போது டாஸ்மாக் இருந்தும் கூட இவங்க ஏன் கள்ளச்சாராயத்தை நோக்கி போனாங்க எதுக்காக இந்த ஐம்பத்தஞ்சு பேரும் செத்து போனாங்க டாஸ்மாக் இருந்தும் கூட அங்கே போய் வாங்கி குடிக்காமல் இப்போது அதை வாங்கி குடித்து யாராவது செத்துருக்காங்களா இப்போ சமீபத்தில் இந்த சாவெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆச்சு ஒருத்தர் வந்து காரில் நடு ரோட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டு மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருப்பார் நடு ரோட்டில் காரை நிப்பாட்டி ஏசியெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மல்லாக்கப்படுத்து தூங்குவார் ஃபுல் போதை பயங்கரமாக குடிச்சிருக்காரு அவர் செத்தாரா உயிரோடு தானே இருக்கார் ஏன்னா அவர் குடித்தது டாஸ்மாகில் அரசு விற்கிற மதுபானத்தை வாங்கி குடிச்சிருக்காரு அதனால் அவருக்கு சாவு வரலை அரசு விற்கிற மதுபானத்தில் விஷம் இருக்க வாய்ப்பில்லை அது ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த அளவுக்கு கொடூரமானது இல்லை இப்போ டாஸ்மாக்களை குடிச்சு எத்தனை பேர் செத்துருக்குறாங்க குடித்த உடனே இந்த மாதிரி கொத்து கொத்தாக சாகிறது பார்த்துருக்குறோமா அப்போது குடிப்பழக்கங்கிறதே தவறு தான் ாஸ்மாக்கை மூடுறதுக்கு முன்னாடி குடிக்கிறது தப்பு அப்படிங்கிற பிரச்சாரத்தை நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த குடிப்பழக்கம் நமக்கு தேவையில்லாதது குடித்து மயங்கி கிடந்தால் நம்ம வேலையெல்லாம் யார் பார்க்குறது நம்ம என் சுறுசுறுப்பாக இருப்போம் நல்ல விஷயங்களை தேடுவோம் நல்லா உழைப்போம் நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம் அந்த குடிச்சிட்டு மயங்கி கிடக்கிற நேரத்தில் நிறைய புத்தகங்களை படிப்போம் நிறைய செய்திகளை பார்ப்போம் வேறு ஏதாவது வேலை செய்யலாமே நம்ம நாட்டுலேயும் நம்ம வீட்டுலையும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி தீர்க்கறது அப்படின்னு நாம் யோசிக்காமல் காலையிலருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்குறோம் வேலை பார்த்துட்டு அந்த சம்பளத்தை என்ன பண்ணுறது இந்த சம்பளத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது நாம் எப்படி முதலாளி ஆகிறது அப்படிங்கிறதையெல்லாம் சிந்திக்காமல் மாங்கு மாங்குன்னு மாடு மாதிரி போய் உழைக்கிறோம் வேலை செய்கிறோம் வர காசை அப்படியே வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி கையில் கொடுக்காமல் நேராக கடைக்கு போகிறோம் ஒயின்ஷாப்போ சாராயக்கடையோ ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அதை வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு நாம் பாட்டுக்கு படுத்து தூங்குகிறோம் அப்போது நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை நாம் ஏன் இப்படி உழைக்கிறோம் நாம் எப்படி முன்னேறுறது அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கும் நேரம் இருக்கிறது இல்லை நாம் வேலைக்கு போகிறோம் வீட்டுக்கு வரோம் மயங்கி விழுந்துடுறோம் இப்படியே இருந்தால் நாம் எப்படி முன்னேறுறது அப்போது கவர்மெண்ட்டு அதை விற்கிது விற்கலை அது ஒரு பக்கம் மக்கள் நாம் திருந்தணுமா இல்லையா இந்த குடிப்பழக்கத்தை நாமெல்லாம் விட்டு ஒழிக்கணுமா இல்லையா இப்போது போன தடவை கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் தான் இருந்துச்சு அப்போது ஏதாவது ஒரு இடத்துல சாராயம் கிடைக்காதா ஒரு கோட்ரு ஐநூறுபா கொடுத்தெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஏன் வாங்கினாங்க எதுக்கு அப்படி தேடி அலைஞ்சாங்க அந்த நேரத்துலேயும் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டது அப்போவும் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த கொரோனா டையத்தில் கூட அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா வேறு எதை எதையோ போட்டு போதை வரதுக்கு இவங்க புதுசு புதுசாக தயாரிக்கிறாங்க ஒரு தவறான முயற்சியும் அவங்க எடுக்கிறாங்க அதையும் நம்ம பார்த்துருப்போம் நிறைய இந்த கதவு கடிக்கிற அந்த வார்னிஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு இறந்து போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் சில பசங்கள் வந்துட்டு எதை எதையோ இந்த கெமிக்கலெல்லாம் போட்டு இறந்து போனாங்க அந்த கொரோனா டையத்தில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இப்படி ஒரு போதை வஸ்து எதுவும் கிடைக்கல அப்படின்னா கிடைக்காத பட்சத்தில் எப்படியாவது நம்ம வாங்கணும் அப்படி வாங்கவே முடியாது அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் நாமளே தயாரிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுறாங்க அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட குடிப்பழக்கம் ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்போது இந்த குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து எடுக்கணும் அதுக்கான பிரச்சாரங்களை பண்ணணும் அதுக்கான விழிப்புணர்வுகளை அரசு ஏற்படுத்தணும் இன்னொன்று இந்த கள்ளச்சாராயம் சாவு அதே மாதிரி டாஸ்மாகை மூடணும் இதுக்கெல்லாம் ஒரே வழி இந்த கல் கடையை திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய கல் கடையில் குடித்து செத்துப்போன வரலாறும் இருக்குது கல்லுக்கடையில் மட்டும் என்ன கவர்மெண்ட் சீல் வச்சா கொடுக்குது இப்போ கல்லுக்கடை அப்படியே திறந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா இன்றைக்கி எல்லா வீட்லேயும் பால் தேவைப்படுது அந்த பாலை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பால் வந்து போத மாட்டேங்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் பால் போய் சேர்றது இல்லை அதோடய விலை அதிகரிக்குது சொல்லப்போனால் அது பத்தில் அப்படின்னே சொல்லலாம் ஒரு மாடு இருந்தால் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் இருபது லிட்டர் வரைக்கும் கறக்குதுங்க ஒரு மாடு இருபது லிட்டர் வரைக்கும் கறக்குது யார் வேணாலும் மாடு வளர்த்தலாம் ஒரு ஆள் நாலஞ்சு மாடு வளர்த்தலாம் பணம் இருக்கிறவன் பத்து இருபது மாடு கூட வளர்க்குறான் ஆனால் தோட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மாடு ரெண்டு மாடு கண்டிப்பாக இருக்கும் அப்படி அந்த மாட்டில் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் இருபது லிட்டர் கறக்குறாங்க அப்படி கூட இங்கே வந்து மக்களுக்கு கொண்டு கொடுக்க முடியல தேவையை பூர்த்தி பண்ண முடியல இப்போது கல் கடையை திறக்கிறோம் கல் இயற்கை பானம் குடிச்சா உடம்புக்கு நல்லது அப்படின்னு வேற விளம்பரம் பண்ணுறாங்க அப்போ யார் வேணாலும் குடிக்கலாம் எப்ப வேணாலும் குடிக்கலாம் அப்படின்னு வரும்போது எல்லாரும் கேட்பாங்க எல்லாரும் பெண்களும் சேர்ந்து கேட்பாங்க சிறிய குழந்தைகள் முதல் பெரிய பெண்கள் வரை எல்லாருமே கேட்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அது கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை தான் கொண்டு வந்து இடையில வைப்பாங்க இது கல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு கலரை போட்டுட்டு அந்த வெள்ளையாகிறதுக்கு ஏதாவது ஒரு கலரை போட்டுட்டு கொஞ்சம் கலாச்சாரத்தை கலந்துக்குவாங்க ஏன்னா கல்லுக்கடையை திறந்து எந்தெந்த கல்லுக்கடைக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்து அந்த கல்லுக்கடையில் விற்கிற அந்த கல்லுக்கு எப்படி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி அதோட டெஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம எப்படி அதை ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க முடியும் அது போதாதில்ல இப்போது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்குவோம் எத்தனை பணமரம் இருக்குது எத்தனை பனைமரத்தில் இந்த கல்லை இறக்க முடியும் இதுதான் உடம்புக்கு நல்லது எல்லாரும் குடிக்கலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பெண்களும் குடிக்கிறேன்னு கேட்பாங்களே ஏண்டா நீ மட்டும் குடிச்சிட்டு நல்லா இருந்தால் போதுமா நான் குடிக்க வேணாமா அப்படின்னு பெண்களும் கேட்பாங்க குழந்தைகளும் கேட்பாங்க பதினஞ்சு வயசு இருபது வயசு பிள்ளைங்களும் கேட்பாங்க அவங்களும் குடிக்கும்போது நம்ம வேண்டானும் சொல்ல முடியாது கல் குடித்தா போதை வருமா வராதா போதை வரும் கல் குடித்தாலும் போதை வரும் அதுவும் ஒரு போதை தான் இந்த மாட்டில் வந்துட்டு இருபது லிட்டர் கறக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மாட்டில் இருபது லிட்டர் கறக்கலாம் அந்த பனை மரத்தில் ஒரு மரத்தில் எத்தனை லிட்டர் கறக்க முடியும் ஒவ்வொரு பனை மரத்துக்கும் ஒரு நாளைக்கு அரை லிட்டர் கூட கிடைக்காது ஒரு கால் லிட்டர் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதுவும் வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சூண்டு இருக்கும் இப்படி கையில் அள்ளிட்டு வர மாதிரி இவ்வளோதான் இருக்கும் நாலஞ்சு சட்டியை கட்டி விட்டுருப்பாங்க அந்த நாலஞ்சு முட்டியில் இருக்கிற அந்த கல்லை இறக்குனா ஒரு அரை லிட்டரு தான் தேரும் அரை லிட்டர் தேர்றதே ரொம்ப கஷ்டம் அதுவும் மழை பேஞ்சிருந்தால் தான் அளவுக்கு கிடைக்கும் ஒரு மரத்தில் கால் லிட்டரு கிடைக்கிறது கூட சிரமம் அப்போது கணக்கு போடுங்க எத்தனை பனை மரம் இருக்குது எத்தனை மரத்தில் இருந்து எத்தனை லிட்டர் கறக்க முடியும் இப்போது மாட்டில் பால் கம்மியாக வருது அப்படின்னா கொஞ்சம் வெண்ணெயை போட்டு உருவலாம் அப்படி உருவுனா கொஞ்சம் சேர்த்து கறக்கலாம் அந்த வெண்ணெயை போட்டு உருவாங்க பனைமரத்தில் போய் அதை வெண்ணெய் போட்டு உருவ முடியுமா சொல்லுங்க இப்போது பனைமரத்தை தாண்டி தென்னை மரம் இருக்கா தென்னை மரத்துலையும் கல் கட்டலாம் அதுலேயும் கல் இறக்கலாம் அப்போது பனை மரம் பத்தாது தென்னை மரத்துலையும் கட்டுங்க அப்படின்னு தென்னை மரத்தில் வந்து நிற்பாங்க அப்போ இருக்கிற எல்லா தென்னை மரத்துலேயும் கல் கட்டிக்கிட்டால் தேங்காய்க்கு எங்கே போகிறது எல்லா வீட்லேயும் சட்னி அரைக்கணும்ல நம்ம பிள்ளைங்க இந்த கல்லை குடிக்குமோ குடிக்காதோ சட்னி கொடுக்கணும்ல தினமும் இட்லி தோசைக்கு சட்னி வேணும்ல கோயிலில் உடைக்கிறதுக்கும் தேங்காய் வேணும் இல்லை அப்போது முழுசாக அதை அறுத்து விட்டுட்டு தேங்காயே வராமல் வெறும் கல்லை மட்டுமே இறக்கிட்டு இருந்தால் தேங்காய்க்கு நம்ம எங்கே போகிறது கர்நாடகாவில் இப்படி தென்னை மரத்துலேயும் கல் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அது ரொம்ப அதிகமாகி தேங்காயோட விலையே அதிகமாயிருச்சு அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த தென்னை மரத்தில் கல் கட்டுறதை நிறுத்துங்க நிறையா தேங்காய்க்கு பஞ்சம் சட்னி அரைக்க முடியல குழந்தைங்க இட்லி தோசை சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு சட்னி வேணும் தேங்காய் எண்ணெய் வேணும் இப்போது அந்த கல் கட்டிட்டோம்னா அந்த மரத்தில் வேறு எதையுமே பண்ண முடியாது இளநீ கிடைக்காது தேங்காய் கிடைக்காது சட்னி கிடைக்காது கோயிலுக்கு உடைக்கிறதுக்கும் அந்த பூஜை தேங்காயும் கிடைக்காது முழுசாக அதை அழிச்சிடுறோம் அப்போது இந்த கல்லு கடையை திறங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலேயாவது ஒத்து வருமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் எனக்கு என்னவோ அது சரின்னு படலை ஏன்னா போதாது எல்லாத்துக்கும் அதை கொடுக்க முடியாது அது நல்லது உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு எல்லாரும் குடிப்பாங்கள்ல இன்றைக்கி சாராயம் குடிக்கிறவன் பிராந்தி குடிக்கிறவன் இதை விட இந்த இந்த மடங்கு அப்படியே மூணு மடங்கு நாலு மடங்கு ஆகும் இன்னைக்கு லாரி லாரியாக கொண்டு வந்து டாஸ்மாகில் இறக்குறாங்க பத்த மாட்டை சரக்கு பத்த இருந்து பெரிய ஆலையை வச்சு காய்ச்சுறாங்க கல் எப்படி காய்ச்சுவீங்க கல் எந்த ஆலையில் வச்சு காய்ச்ச முடியும் மரத்தில் இருந்து தான் சுட்டு சுட்டாக ஒழுகும் சொட்டு சொட்டு சொட்டுன்னு பத்து இருபது செகண்டுக்கு ஒருக்க அந்த சொட்டு உழுவோம் அப்படி சொட்டு சொட்டாக உளுந்து என்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்க முடியும் அதுலேயும் கலப்படம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த சாராயம் இருக்குல்ல சாராயம் இதுக்கு முன்னாடி பத்து இருபது வருஷமாக இருந்தான் யாருமே சாகலை ஏன் செத்தானுவ வரிசையாக சாகிறாங்களே ஐம்பத்தஞ்சு பேர் செத்துருக்காங்களே அப்போது இதில் ஏதோ கலந்திருக்காங்க அதே மாதிரி நாளைக்கு கல்லுலேயும் கலப்பாங்க கல்லில் மட்டும் கலக்க முடியாதுன்னு எப்படி சொல்கிறீங்க கல்லில் இந்த கஞ்சாவை கலப்பாங்க மாத்திரைகளை கலப்பாங்க நிறைய கலப்படம் அதுலேயும் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவை கொஞ்சம் பொருள் அதை நிறைய விலைக்கு விற்கணும் உற்பத்தி குறைவாக இருக்கும் அதை எப்படியாவது அதிக விலைக்கு விற்கணும் அதில் தண்ணியை கலக்கலாம் மாத்திரையை கலக்கலாம் மருந்தை கலக்கலாம் எதையாவது கலந்து இவங்களே பெரிய ஆராய்ச்சியாளர்களாக ஆயிடுறாங்க இந்த சாராயம் காய்ச்சறவனும் கல் விற்கிறவனும் ஒவ்வொருத்தனும் ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி எதையாவது போட்டால் போதை வருமா அப்படின்னு கண்ணா பண்ணான்னு போட்டு டெஸ்ட்டு பண்ணி பார்ப்பாங்க நீ பாரு இன்றைக்கி ஒரு பத்து பேர் குடித்தாங்க ஒன்றும் ஆகலை அப்போ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுவோம் இந்த மெத்தனாலும் அப்படித்தான் வந்திருக்கோம் இல்லை யாராவது வேணும்னே எதையாவது கலந்துருக்கலாம் அரசியலுக்காக இந்த அரசை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியான திட்டங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல எல்லாம் பண்ணுவானுவ எதிர்கட்சிக்காரங்க இந்த ஆளும் கட்சியை அமுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இது இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கிகள் இதை செய்திருக்க வாய்ப்பும் இருக்குது அதில் ஏதாவது கலந்தது இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகளாக கூட இருக்கலாம் அல்லது அந்த காய்ச்சிறவனே கொஞ்சம் சேர்த்து போட்டு பார்க்கலாம் போதை மட்டும் வருதா இல்லை ஏதாவது ஆபத்து வருதா அப்படின்னு டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக அவனே கொஞ்சம் ஏதோ ஒரு மருந்து அதில் கலந்துருக்கலாம் இப்போ அதில் மெத்தனால் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மெத்தனாலை வச்சு இவன் டெஸ்ட்டு கூட பண்ணியிருக்கலாம் அந்த சாராயங்காய்ச்சறவன் இதனால் போதை அதிகமாகுதா உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வருதா ஊசி போட்டு போட்டு டாக்டர்கள் செக் பண்ணுறாங்கள்ல மருத்துவம் படிக்கும்போது அந்த மாணவர்கள் தவளைக்கு இந்த எலிக்கு இதுக்கெல்லாம் ஊசி போட்டு செக் பண்ணுவாங்கள்ல அப்படி ஏதாவது ஒரு மருந்து அதில் போட்டு செக் பண்ணியிருக்கலாம் அதையும் பண்ணுவானுங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிக்கணும் சிபிசிஐடி விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த சிபிசிஐடி குழு மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதியோட மரணத்தை எப்படி இதை திட்டம் போட்டு மறைச்சாங்க அப்படிங்கிறது தெரியும் அதே விசாரணை தான் இதுக்கும் போட்டிருக்கிறாங்க அப்போது இதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை சிபிசிஐடி சரியான முறையில் விசாரித்து உண்மையை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது ஏன்னா இதில் நிறைய பேர் சிக்கியிருக்காங்க நிறைய அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க மருத்துவமனைகள் இருக்குல்ல ஆரம்ப சுகாதார நிலையம் அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இது நடந்துச்சா அவங்களாம் இதை கண்டுக்கவே இல்லையா தெரிஞ்சிருக்கு மருத்துவமனைக்கும் இது தெரியும் அப்போது இது ஒரு பெரிய இது அதாவது கைது பண்ணணும்னா ஆயிரக்கணக்கான பேற்ற கைது பண்ணுங்க ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை ஆயிரக்கணக்கான பேரை கைது பண்ணணும் அப்போது இவ்வளோ வேலையை பண்ண முடியாது நாம் ஏதாவது சிம்பிளாக முடிச்சுருவோன்னு அப்படியே கொண்டு போய் அந்த கண்ணுக்குட்டி நாய்க்குட்டின்னு சொல்கிறாங்களே அவன்தான் குற்றவாளி அப்படின்னு அதோடு நிப்பாட்டிக்குவாங்க தான் என்னுடைய கணிப்பு இவங்க அதெல்லாம் செய்வாங்களா கைது பண்ணணும் இவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னா குற்றவாளிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்க இவங்க இதில் எல்லாருமே குற்றவாளிகள் தான் அரசியல்வாதிகள் இருந்து அரசு அதிகாரிகள் வரை எல்லாரும் குற்றவாளிகள் அதில் எத்தனை பேர்த்த கைது பண்ணுறாங்க எப்படி உண்மையை வெளிக்கொண்டு வர போகிறாங்க பார்ப்போம் நன்றி வணக்கம்